ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏ டு இசட் தமிழ் வீடியோஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, மறுஜென்மம் பற்றி தான் பார்க்க போகிறோம். மறுஜென்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு நம்பிக்கையாக இருக்கும், ஒரு சில பேருக்கு அதில் ஒரு நம்பிக்கையே இருக்காது. மறுஜென்மம் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மறுஜென்மம் எடுத்த ரெட்டை குழந்தைங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்களோட அக்காக்களோடைய மறுஜென்மமே எடுத்திருக்காங்க அந்த குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாண்டில் எக்ஸிம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நடந்திருக்கு. அந்த இடத்துல ஜான் பொல்லக் அவரும் அவருடைய மனைவியும் அவங்களுடைய 4 குழந்தைங்களும் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. 2 ஆண் குழந்தைகள், 2 பெண் குழந்தைகள் இருந்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 1957 May 7 அவங்களுடைய 2 பெண் குழந்தைங்களும் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. அவங்க பேர் பார்த்திங்கன்னா ஜோனா பொல்லக், அப்புறம் ஜாக்லின் பொல்லக். ஜோனாக்கு அவங்க இறக்கும்போது வயசு 11, அப்புறம் ஜாக்லினுக்கு 6 வயசாக இருக்கும்போது அவங்க ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா ஜான் பொல்லக்கும் அவரோட ஃபேமிலியும் அவங்களோட குழந்தைங்க ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போயிட்டதுக்கப்புறம் அந்த இடத்துல இல்லாமல் வேறு ஒரு ஊருக்கு போயிட்டாங்க. கரெக்டாக 1 வருஷம் கழித்து 1958 அவங்களுக்கு ஒரு ட்வின்ஸ் குழந்தைங்க பிறக்கிறாங்க. அவங்களோட பேர் பார்த்திங்கன்னா கில்லன் பொல்லாக், அப்புறமா ஜெனிஃபர் பொல்லாக். அந்த குழந்தைங்க பிறந்த உடனே ஜெனிஃபர் பொல்லாக்கு தலையில் ஒரு பர்த் மார்க் இருந்துச்சு. அந்த மார்க் எப்படி இருக்குன்னு பார்த்தாக்கா, அவங்க இறந்து போன அக்கா ஜாக்லினோட தலையிலையும் அதே இடத்துல அதே மாதிரி மார்க் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க இறந்து போன அக்கா ஜாக்லினுக்கு காலில் ஒரு மச்சம் இருந்திருக்கு, அதே மாதிரியான மச்சம் ஜெனிஃபர் பொல்லாக்கும் இருக்குது. இந்த விஷயத்தையெல்லாம் பார்த்து அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் 4 வருஷம் கழித்து அவங்க ஃபஸ்ட்டு வாழ்ந்துட்டு வந்த அவங்களோட பழைய வீட்டுக்கு அவங்களோட குழந்தைங்களோட போகிறாங்க. ஜெனிஃபரும் கில்லனும் இங்கே வர்றது இதுதான் ஃபஸ்ட் டைமாக இருந்தாலும், அவங்க வந்த உடனே ஜோனாவும் ஜாக்லினும் எந்தெந்த பொம்மையெல்லாம் எடுத்து விளையாண்டாங்களோ அந்த பொம்மையெல்லாம் இவங்க கரெக்டாக எடுத்து விளையாடுறாங்க. அந்த பொம்மைங்களை எடுத்து விளையாடுறது மட்டும் இல்லாமல் அவங்க அக்காங்க அந்த பொம்மைங்களுக்கு என்ன பேர் வச்சு விளையாண்டாங்களோ அதே பேரை இந்த தங்கச்சிங்களுமே கூப்பிடுறது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜாக்லினோட ஜோனாவோட புக்ஸ் எல்லாம் கூட இவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டு அவங்கள மாதிரியே யூஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ட்ரெஸ் எல்லாமே எடுத்துடுறாங்க. அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த திங்ஸ் எல்லாமே ஜெனிஃபரும் கில்லனும் யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. கில்லன் வந்துட்டு ஜோனா மாதிரியும் ஜெனிஃபர் வந்து ஜாக்லின் மாதிரியும் யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த விஷயம் அவங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் இருக்க எல்லாத்துக்குமே ரொம்பவே ஆச்சரியமான விஷயமாக இருந்திருக்கு. இந்த ஆச்சரியமான விஷயத்தை பற்றி நிறையா விசாரணையெல்லாம் கூட நடந்திருக்கு. இந்த குழந்தைங்களோட 5 வயசில் இவங்க ஃபஸ்ட்டு நடந்துக்கிட்டது போல் அவங்க அக்காங்கள மாதிரி நடந்துக்கிட்டது போலலாம் இல்லாமல் ஒரு நார்மலான குழந்தைங்க மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அவங்க அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின டீட்டெயில்ஸ் எதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரியான வீடியோஸ் வேணுன்றதும் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.